சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். நிகஷசதூஷணீ கிருதி நிலய சுகுணஸ்ய வீரரக்ஷீஷ நிகம மகுடாரிய சூக்தௌ நிஹிதான் நிகிலான் நிஷாமயத்யர்த்தானே. இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி நிறைய கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். இதற்கு முன் வாரங்களில் பார்த்தோம் சில கிரந்தங்கள், வியாக்ஷாத்ரய பரித்ராணம் என்று ஒன்று, சிறிய திருமடல் சம்ஸ்கிருதீகரணம் என்று ஒன்று, நியாய பரிசுத்தி தமிழ் விவரணம் என்று ஒன்று, சார சம நிஷ்கர்ஷம் என்று ரகசியத்துறை சார சம்பந்தப்பட்ட கிரந்தம் ஒன்று, சம்பிரதாய சுதா என்று ஒன்று. இவை தவிர இந்த வாரத்திலே புதிதாக அறிமுகப்படுத்தப் போகிற கிரந்தம் நிகஷசதூஷணி என்பது சின்ன புஸ்தகம், சுமார் 30 பக்கங்கள் மட்டுமே இருந்தாலும் இதில் 100 விஷயங்கள் இருக்கின்றன. இது கண்டன கிரந்தத்துக்கு கண்டனமாக வந்த கிரந்தம், ரகசிய திரையசார சம்பந்தப்பட்டது. சார தம நிஷ்கர்ஷம் என்ற முந்தைய புஸ்தகத்தின் தொடர்ச்சியாக இதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த சுவாமி மதுராந்தகம் சுவாமி நல்ல குணங்களுக்கு நிலையமானவர். வேதாந்த தேசிகருடைய சூக்திகளிலே மறைந்திருக்கிற எல்லா அர்த்தங்களையும் பார்க்கும்படியாக அவர் அனுகிரகிக்கட்டும், அவரால் அரியனுக்கு நிறைய அர்த்தங்கள் புரிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆர்யா என்கிற மாத்ரா சந்தத்திலே அமைந்த ஸ்லோகம், ஒவ்வொரு பாதமும் நீ என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. நிகஷம் நிலையம் நிகமம் நிகிதம் என்ற பதங்களிலே ஆரம்பிக்கிறது. இதனாலே வந்த சொல் அணி இருக்கிறது சப்தாலங்காரம், அது அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்போ இது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயா தயா தரங்க நோச்சதாஷ்கதாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்சா மமிருதம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதனுடைய சுருக்கமான அர்த்தம், சம்ஸ்ரிதற்கு பசுவாக சகலத்தை தரவல்ல சரஸ்வதியை அருளட்டும் சப்திமுகர் கடாட்சங்கள். சப்திமுகர் என்றால் ஹயக்ரீவர், ஏனென்றால் சப்தி என்றால் குதிரை. இன்றைய உபன்யாச தலைப்பு நின்றிருதனக்கு என்பது. இதிலே திரு என்பதற்கு இருக்கிற நிறைய அர்த்தங்களிலே ஏற்கனவே ஒரு வாரத்தில் பார்த்திருக்கிறோம் அதற்கு நிறைய அர்த்தங்கள் என்று. அவர்களே இங்கே இரண்டை மட்டும் உரை நூலார் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிராட்டியான ஸ்ரீதேவி என்று ஒரு அர்த்தம், செல்வம் என்று இன்றொரு அர்த்தம். நின்திரு என்பதற்கு உனக்கு செல்வமானவள் என்று ஒரு அர்த்தம், உன்னுடைய பிராட்டி என்று ஒரு அர்த்தம். முதலிலே திருமாலுக்கு செல்வமானவள் திருமகள் என்ற கருத்தை புரிந்து கொள்வோம். சம்பத்திவ்யா மது விஜயின சந்நிதத்தாம் சதாமேஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு. ஸ்ரீஸ்துதியிலே கடைசியாக லக்ஷ்மிக்கு
ஸ்தோத்திரமாக வந்தது. மசு விஜயினா திவ்யா சம்பத்தி என்பதும் சகல புவன பிரார்த்தனா காமதேனு என்பதுமாகும். இதற்கு பிறகு பலஸ்ருதி தான் ஸ்ரீகீதையில். மது விஜயி இருக்கிறாரே, மது என்கிற அசுரனை ஜெயித்தனர். சஜக்ரீவ அவதாரத்திலே மது விஜயம் நடந்தது. அவருக்கு திவ்யா சம்பத், திவ்யமானதொரு செல்வமாக இருப்பவள் இந்த லக்ஷ்மி என்று அர்த்தமாகிறது. பெருமாளுக்கு அவள் செல்வம், சம்பத் என்பதற்கு நிறைய தாத்பரியங்கள் இருக்கலாம். அவற்றுள் ஒன்று, அவளே வேத வித்யை என்பதாலே கிடைக்கிற அர்த்தம். லக்ஷ்மி என்பவளே திரையி. தாஹி ஸ்ரீரமிருத ததாம் ரிஜோ யஜூம்ஷி சாமானி என்று வேதமே வேதத்தை ஸ்ரீ என்ற வார்த்தையாலே சொல்லிக் கொண்டது உண்டு. லக்ஷ்மியை கூறும் பொழுதும் லக்ஷ்மி ஸ்தோத்திரத்திலே விஷ்ணு புராணத்திலே ஆன்வீக்ஷிகி த்ரயீ வார்த்தா என்கிற ஸ்லோகத்திலே என்று வேத பரியாஜமான பதத்தாலே லக்ஷ்மியை சொன்னதுண்டு. இந்த இரு வாக்கியங்களிலேயும் வேத வித்யையும் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக கூறியிருப்பதாலே வேதத்தை கூறும்பொழுது அதை ஸ்ரீ என்கிறது, லக்ஷ்மியை கூறும்பொழுது அவளை த்ரயி என்கிறது. இப்படி உத்கிரந்தங்கள் பேசுவதாலே லக்ஷ்மியானவள் வேத வித்யா பிரவர்த்தகரான மதுசூதனருக்கு ஹயக்ரீவருக்கு திவ்ய சம்பத் ஆகிறாள். மதுசூதனர் மது என்ற அசுரனை கொன்று வேதங்களை மீட்டதாலே அவருக்கு வேதமே செல்வம் என்பது பொருந்துகிறது. இப்படி ஹயக்ரீவ அவதாரத்தில் மட்டுமில்லாமல் பொதுவான வேறொரு தாத்பரியமும் உண்டு. உன் செல்வம் என்றால் உனக்கு மேன்மை பயப்பவள் என்று கருத்து. அதிசய ஆதாயிகா, பெருமாளுக்கு மேன்மை தாயாராலே வருவது என்ற கருத்தை நம் பூர்வர்கள் நிறைய விளக்கி இருந்தால் கூட சில பேருக்கு இது ரசிப்பதில்லை. அவனுக்கு ஸ்வயமாகவே மேன்மை என்றால்தான் சரியாக படுகிறது. இதனாலே நாம் ஜாக்கிரதையாக தாயாராலே பெருமாளுக்கு பெருமை என்று கூறுகிற வாக்கியங்களை பரிசீலிக்க வேண்டும். முதலிலே வால்மீகி கூறுகிறார் ராமாயணத்திலே, அப்ரமேயம் தேஜோ ஜனகுமாரிக்கு கணவனானவன் அளவிடற்கரிய தேஜஸ் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று இதற்கு அர்த்தமாகிறது. அவளுடைய சம்பந்தம் இருப்பவன் ஏப்பை சாப்பையாக இருக்க முடியாது. இது மாரீச்சன் ராவணனிடம் கூறுகிற வார்த்தை. சீதா சம்பந்தத்தினாலே ராமனுக்கு உயர்வு என்று இந்த அர்த்தம் நம் முன்னோர் கூறியிருப்பது. ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தத்தை ஏற்காத பாஷ்யர்கள் வெளியார் சிலர் உண்டு. அவர்களுடைய வாதம் என்னவென்றால், மாரீச்சன் சீதா கல்யாணத்துக்கு முன்பாலே ராமபாணத்திலே அடிபட்டவன், ஆகையாலே அவன் ராமனினுடைய பெருமையை ராமனுடைய பராக்கிரமத்தை வில் வீரத்தை அறிந்தவனானாலும் அவன் சீதையின் பெருமையை அறிந்திருக்க வழி இல்லை. இதனாலே அவன் ராம தேஜஸுக்கு
சீதா சம்பந்தத்தை ஹேதுவாக சொல்ல வாய்ப்பில்லை. பாரீசன் சொல்லி இருக்க மாட்டான் சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டதனாலே ராமன் வீரன் என்று. ஆகையாலே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன என்றால், ராவணா நீ எந்த சீதையை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவளுடைய கணவன் அளவற்ற பராக்கிரமம் கொண்டவன், ஜாக்கிரதை என்று மட்டுமே அர்த்தம். சீதா சம்பந்தம் காரணமாக தேஜஸ் பெற்றவன் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த பாதியும் இதே அர்த்தத்தை மூதலிக்கிறது. நத்வம் சமர்த்தஸ்தாம் ஹர்த்தும் ராமனுடைய வில்லை ஆசிரியத்திருப்பவளை அபகரிப்பது உன்னால் ஆகாத காரியம் என்கிறான் மாரீச்சன். இதை மாரீச்சன் சொல்வது யுக்தம். ஏனென்றால் அவன் அந்த வில்லினுடைய வலிமையை நேரில் அனுபவித்து அறிந்தவன் விஸ்வாமித்திர ஜாக சம்ரக்ஷண விருத்தாந்தத்திலே. இவ்வாறாக அப்பிரமேயம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்வதிலே விப்ரதிபத்தி கருத்து வேறுபாடு வருவதாலே அந்த ஸ்லோகம் சீதை மகிமையை சொல்ல வந்ததா ராமன் பெருமையை சொல்ல வந்ததா என்பதிலே கருத்து வேறுபாடு வருவதாலே அந்த ஸ்லோகத்துக்கான கோவிந்தராஜிய வியாக்கியானத்தை வாசித்து கேட்க வேண்டும். ஜனகாத்மஜாய சம்பந்தினி தஸ்ய தேஜ அபரிச்சேத்யன் ஸ்ரத்தயா தேவோ தேவத்வவஸ்னுதே இத்யுக்தரீத்யா இதி சீதா சம்பந்தேன ராமஸ்ய அதிசய உக்திஹ ராமசாபாஸ்ரயாம் இதி ராம வைபவோக்திஹ உபயதாபி ஹர்த்தும் ந சக்யா இத்யர்த்தஹ ஜனகாத்மஜா இதி குலவைபவாதபி ஹர்த்தும் ந சக்யேத்யர்த்தஹ என்கிறார் கோவிந்தராஜர் பூஷணம் வியாக்கியானத்திலே. இதனுடைய அர்த்தம், ஜனககுமாரி எவனுடையவளோ அவனுடைய தேஜஸ் அளவிட முடியாதது. வேதத்திலே ஸ்ரத்தாதேவியாலே தேவன் இல்லாதவனும் தேவனாகி விடுகிறான் என்று சொன்ன ரீதியிலே இது சீதையினுடைய தொடர்பாலே ராமனுக்கு மேன்மை சொன்னபடி. பிறகு ஸ்லோகத்தின் அடுத்த பாதியிலே ராமனுடைய வைபவத்தையும் சொல்கிறார். இந்த ஸ்லோகம் சீதையின் பெருமை ராமனின் பெருமை என்று இரண்டையும் கூறுகிறது. இரண்டு விதமாகவும் சீதையை அபகரிக்க முடியாது என்கிறான் மாரீச்சன். ஜனகருடைய பெண் என்கிற குல வைபவத்தாலும் அவளை அபகரிப்பது கஷ்டம் என்று கூட துணிக்கிறது. இது கோவிந்தராஜ வியாக்கியானத்தில் இருப்பது அர்த்தம். இந்த அர்த்தம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்ட அர்த்தம். சுவாமி தேசிகனும் அப்பிரமேயம் என்ற இந்த ஸ்லோகத்துக்கு இந்த சீதா மகாத்மிய அர்த்தத்தை ஏற்று நிறைய எழுதியிருக்கிறார். ராமாயணத்திலே எத்தனையோ இடங்களிலே ஒரு கதாபாத்திரத்தின் பேச்சுக்கு எளிதாக விசேஷ அர்த்தம் ஒன்று அமையும்படி வால்மீகி அமைப்பார் என்பது பலரும் அறிந்த விஷயம். ஆகையாலே மாரீச்சன் வாயிலாக அவனையும் அறியாமல் சீதா பிரபாவத்தை உணர்த்தி இருக்கிறார் வால்மீகி. இன்னும் ஒரு சமாதானம், சீதா கடாட்சம் பெறுவதற்காக போகுகிற ஹனுமானுக்கு போவதற்கு முன்னமேயே சமுத்திரம் தாண்டும் சக்தி கடாட்சம் பெறுவதற்கு முன்னமேயே வந்துவிட்டால் போலே விரைவிலே சீதையை கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிற ராமனுக்கு அதற்கு முன்னமாகவே மாரீச்சனை அடிக்கும் சக்தி வந்தது என்று கவிகள் வேடிக்கையாக கூறுவதுண்டு.
சீதாபதி என்றால் அவன் பலிஷ்டனாகத்தான் இருந்தாக வேண்டும். இது சீதையினுடைய பெருமை. இதுவரை நின் திரு என்பதற்கு உன்னுடைய செல்வம் என்று அர்த்தம் கேட்டோம். உனக்கும் மேன்மை தருபவள், திருமகளால் திருமாலுக்கு மேன்மை என்ற கருத்தை வேத வாக்கியம் சொல்ல கேட்டோம். ஸ்ரத்தா சூக்தத்திலே வால்மீகி ராமாயணம் சொல்ல கேட்டோம். மாரீச வாக்கியத்திலே ஸ்ரீ ஸ்துதி சொல்ல கேட்டோம். கல்யாணானாம் என்கிற ஸ்லோகத்திலே இதற்கு மேலே ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்கிற கிரந்தமும் இதை தெளிவாக தெரிவிப்பதை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷ ஸ்லோகம் இதோ. ஸ்வத்ஸ்ரீஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி தத ஏவைஷ பகவானே ஸ்வதாயத்தர்த்தி. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீதேவியே நீ தானாகவே ஸ்ரீ, தவிரவும் திருமாலுக்கும் நீ ஸ்ரீயாக இருக்கிறாய். அதனால்தான் பகவானுடைய செல்வமும் உனக்கு வசப்பட்டிருக்கிறது. ஸ்லோகத்தில் இந்த பகுதியினுடைய அர்த்தம் முடிந்தது. இதற்கு மேலே ஒரு ஆட்சேபம், நம்ம எல்லாருக்கும் சகஜமாக எழக்கூடிய ஆட்சேபம், பகவானை இப்படி குறைத்து பேசலாமா என்று. திருமகளுக்கு அதீனமான செல்வம் கொண்டவன் என்றால் அவன் பராதீனன் என்று ஆகிறது, பராதீன விபவன் என்று ஆகிறது. இது இழுக்கல்லவோ? முழுமுதற் கடவுளுக்கு இப்படி ஏதாவது குறைகளை சொல்லலாமோ? அவன் அகிலஹேய பிரத்யனீகனாயிற்றே, சர்வஸ்மாத அதிகனாயிற்றே. இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இதற்கு விடை இருக்கிறார் பெற்றர் இதே ஸ்லோகத்திலே. அவன் இவ்வாறு திருமகளுக்கு ஆயத்தமான அதீனமான ருத்தியை செல்வத்தை கொண்டிருந்த போதிலும் அவன் பராதீன விபவன் கிடையாது, ஸ்வஜமாகவே மேன்மை பெற்றவன் தான். இது எப்படி ஒட்டும் என்றால் அடுத்த பராதி ஸ்லோகம், ஜனதான்யாஹிதகுணம். ஒரு திருஷ்டாந்தத்தை பார்த்தால் நமக்கு புரியும். தன்னுடைய திருமகளாலே பெருமை பெற்ற போதும் பிறருக்கு அதீனமாகாத விபவம் கொண்டவன் அவன். எப்படி என்றால், ஒரு ரத்தினமானது தன் ஒளிக்கற்றை மூலம் மேன்மை பெற்ற போதும் அதற்கு எந்த குறையோ பிரிதொன்றை சார்ந்தமையோ சொல்லுகிற வழக்கமில்லை. ஸ்வயமாகவே அதற்கு பெருமை என்றுதான் சொல்லுகிறோம். அது தன்னுடைய பிரபையினாலே பெருமை பெற்றாலும் அது தன் பெருமைதான். அதே போல இங்கே ரத்தனம் போல பகவான், ஒளி கற்றை போல தாயார், அவள் பெருமாளுடைய பிராட்டி. அவளால் பெருமாளுக்கு பெருமை என்றாலும் அவர் ஸ்வயமாகவே மேன்மை கொண்டவர் என்பதோடு முரண் வராது. அவர் தெய்வநாயகா, அவள் நின் தெரு, உன்னுடையவளானபடியாலே அவளாலே உனக்கு சம்பத் என்பதாலே உனக்கு குறைபாடு கிடையாது. நின் திரு என்பதற்கு தெய்வநாயகனுக்கும் செல்வமானவள் என்று அர்த்தம் இருப்பதை ஆட்சேபிக்க வேண்டாம். இந்த ஒளிக்கதிர் திருஷ்டாந்தம் கூட வால்மீகி ராமாயணத்திலே இருப்பதுதான். சீதையே கூறுகிறாள், அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயசா. சூரியனோடு சூரிய ஒளியானது எப்படி ஒன்றியதோ, ஒன்றாக போய்விட்டதோ, அதுபோல
ராமனோடு நான் கீதை சொல்கிறாள், நான் வேறுபடாமல் ஒன்றி இருப்பவள் அனன்யா. ஆகையாலே அவள் ராமனுக்கும் மேன்மை தருவதாக சொன்னதாலே ராமனுடைய சுயப்பெருமை சிறிதும் குறையாது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே விஷ்ணோ ஸ்ரீஹி, விஷ்ணுவினுடைய செல்வம் என்று இருப்பதையும் காட்டுகிறார் பெரிய பரகால சுவாமி. அவர் என்ன எழுதுகிறார், நாட்டுக்கெல்லாம் சம்பத்துக்கு அவன், அவன் தனக்கு சம்பத்து இவள். இது அவருடைய வாக்கியம். உனக்கு அதிசய ஆதாயகையான திரு, அவர் கூறுகிற அர்த்தம் உன் திரு என்று ஒரு ஆழ்வார் வாக்கியம் இருக்கிறது அந்த இடத்திலே வியாக்கியானத்தில் அப்படி எழுதுகிறார். இது நின் திரு என்பதற்கு உனக்கு ஸ்ரேயஸ் தருபவள் என்ற அர்த்தத்தை கேட்டோம். இரண்டாவதாக நின் திரு என்பதற்கு உன் சம்பந்தம் பெற்ற திருமகள் என்ற அர்த்தம் சொல்லி சம்பந்த சாமானிய ஷஷ்டி, ஷஷ்டி சேஷே என்ற இலக்கண வழக்குப்படி எந்தெந்த சம்பந்தத்தை இங்கே நினைக்க வேண்டும் என்பது பற்றி வியாக்கியானங்களிலே பார்க்கப் போகிறோம். இப்போது ஆறு சம்பந்தங்களை பொறுக்கி எடுக்கிறார்கள் நிறைய சம்பந்தங்களிலிருந்து. ஏன் வியாக்கியாதார்கள் இந்த சம்பந்தங்களை இங்கே விளக்குகிறார்கள் என்றால், என்ற ஆறாம் வேற்றுமை உருவுக்கான அர்த்தங்களை விளக்க வேண்டியது பிராப்தமானபடியினாலே அக்ஷராணி வியாக்கியாசியந்தே என்று சொன்னபடி பிரத்யயங்களுக்கு கூட அர்த்தம் சொல்ல வேண்டியது அவசியமானபடியாலே வியாக்கியாதாக்கள் விளக்குகிறார்கள். மேலும் அப்படி விளக்க வேண்டிய தேவையும் உண்டு. எல்லா ஆறாம் வேற்றுமை உருவுகளுக்கும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான சம்பந்தங்கள் அர்த்தமாவதில்லை. இங்கே நின் திரு என்று இருப்பது போல என் திருமகள் சேர்மார்வனே என்னும் என்று கூட ஒரு ஆய்வு பாடல் இருக்கிறது. என் திரு என்று இருக்கிறது. அங்கே ஆறாம் வேற்றுமைக்கு இதே அர்த்தங்கள் சொல்ல முடியாது. என் திரு என்பதற்கு என்னுடைய சுவாமினியான திருமகள் என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். நின் திரு என்பதற்கு உன்னுடைய தாசபோதையான திருமகள் என்று அர்த்தம் சொல்லலாம். அந்த அர்த்தம் கூட இங்கே விவட்சிதம் அன்று. நின் திரு தனக்கு நீதிருவாகி என்றிருப்பதாலே எந்தெந்த சம்பந்தங்கள் சொன்னால் பெருமாளுக்கு பிராட்டி எப்படியோ அப்படியே பிராட்டிக்கு பெருமாள் என்று வருமோ அந்த சம்பந்தங்களை மட்டும் விசேஷித்து காண்பியிருக்க காட்டித்து இருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. ஆறாம் வேற்றுமையிலே நின்று என்ற இடத்திலே தெரியப்படுத்த வந்த சம்பந்தங்கள் என்னென்ன என்பதை உரை நூலார்கள் விளக்குவதை நாம் இப்போது ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறோம். முதல் சம்பந்தம் திரு என்றால் உனக்குள் அடங்கிய தத்துவமான திரு, நீயும் அவளுமாக சேர்ந்து ஏக தத்துவம் போல இருக்கிற அப்படிப்பட்ட திரு. இரண்டாவது சம்பந்தம் உன் ஸ்வரூபத்துக்கு நிரூபகமான திரு. மூன்றாவது உனக்கு மட்டுமே உடைமையான திரு. நாலாவது உனக்கு ஏற்ற திரு. ஐந்தாவது உனக்கு அடையாளமான திரு. இந்த ஐந்திலே ஆரம்பிக்கலாம். இந்த ஐந்தும் இதே மாதிரி சம்பந்தம் பரஸ்பரம் உண்டு. உன் ஸ்வரூபத்துக்கு அவள் நிரூபகம், அவள் ஸ்வரூபத்துக்கு நீ நிரூபகன். உனக்கு அவள் அடையாளம், அவளுக்கு நீ அடையாளம். உனக்கு அவள் ஏற்றவள், அவளுக்கு நீ ஏற்றவன் என்று சேர்ந்து சேர்ந்து வரும். முதலிலே அந்தர்பாவம் என்ற தொடர்பை பேசுகிறது ஏட்லூர் சுவாமியினுடைய வியாக்கியானம் உம்மணி கோவைக்கு.
இதற்கு அவசாரிக்கை இடுகிறது போன வரியுடன் இணைப்பு சங்கத்தை ஏற்படுத்தி. இவ்வாறு இப்படி திருவுடன் அமர்ந்தவனே பரதேவதையாகில் ஈஸ்வரர்கள் இருவராக பிரசங்கிக்குமே ஏகமேவா அத்விதீயம் என்பது விரோதிக்குமே என்ன அருளி செய்கிறார் நின்திரு இத்தியாதி. இந்த மணித்துவால வாக்கியத்துடைய அர்த்தம், உம்மணி கோவிலே இதற்கு முன் போனவரி திருவுடனமர்ந்த தெய்வநாயகா என்பது அதிலே அமர்ந்த என்பதற்கு நிறைய அர்த்தங்களை விளக்க கேட்டோம். அவற்றுள் ஒன்று ஆனீதவாதேகம் என்று வேதம் கூறுகிறபடி பிரளய காலத்திலும் கூட திருமகளுடன் பிரியா சேர்த்தி கொண்டவன் தெய்வநாயகன் என்பது. இந்த கருத்து ஒரு சங்கையை கிளப்புகிறது. இன்னொரு உபனிஷத்து வாக்கியம் ஏகம் ஏவ அத்விதீயம் என்கிறது. பிரளயத்திலே ஒருவன் மட்டுமே இருந்தான், இரண்டாவது கிடையாது என்று. இங்கே மும்மணிக்கோவை வரிகள் மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் அழிய ஒன்று அழியா அடியவர் மெய்ய என்று ஒன்று என்பதை சொன்னாலும் அதற்கு பிறகு திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகா என்று இரண்டாம் அவளையும் காட்டுகிறது. இவ்விரண்டும் முரண்படுகின்றன. தெய்வநாயகனான நாராயணன் அப்பொழுது இருந்தான் என்பதிலே விவாதமில்லை. அவன் மட்டும் தனியாக இருந்தானா திருமகள் என்கிற திராட்சியோடு சேர்ந்திருந்தானா என்பதிலே விவாதம். ஒரு வாக்கியம் சொல்கிறது ஸ்வகை என்பவளோடு கூட இருந்ததாக, இன்னொரு வாக்கியம் சொல்கிறது ஒரே ஒருவனாக இருந்ததாக. வேதத்திலே இரண்டு கருத்துகளும் இருக்கின்றன. மும்மணிக்கோவையிலும் ஒரு வாக்கியம் சொல்லுகிறது ஒன்று அழியா அடியவர் மெய்யா என்று, இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது திருமகளோடு அமர்ந்த தெய்வநாயகா என்று. இந்த முரணை நீக்குவதற்காக வந்த பதங்கள் நின்திரு என்பவை. உன்னிடம் அந்தர்பாவம் பெற்ற காரணத்தாலே அவளும் நீயும் சேர்ந்து ஒரே தத்துவமாகும்படி உன்னுடன் சேர்ந்த பிராட்டி என்று அர்த்தம். இதை அகிர்புத்மிய சம்ஹிதை இப்படி விளக்குகிறது. வியாபகாவதி சம்ஸ்லேஷா ஏக தத்துவமிவோதிதௌ, எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பேரும் வியாபகௌ ஒருபோதும் பிரிவில்லாமல் சேர்ந்தே இருப்பதால் அதி சம்ஸ்லேஷாத் ஒரே தத்துவம் போல இருப்பதாக தெரிகிறது. ஏக தத்துவம் இவ, ஒரே தத்துவம் என்று சொல்லவில்லை, ஒரே தத்துவம் போல என்கிறார். இருவரும் சேர்ந்து ஒருவரே போல. இதை இப்படி விளக்கலாம். விளக்குவதற்கு தேசிக காரிகை இருக்கிறது. யதா குணாதி வைசிஷ்டே பவத்யே வைக்யமக்ஷதம் ஏவம் பத்னீ விசிஷ்டத்வே வ்யபீஷ்டம் சாஸ்திர சக்ஷுஷாம். தேசிகன் ரகசிய திரைபாரத்திலே அருளிய காரிகை இது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு பதம் மாறி இருக்கிறது.
அவன் தயதோடு இருந்தான், சங்கல்பத்தோடு இருந்தான், வீரியத்தோடு இருந்தான் என்றெல்லாம் சொன்னாலும் ஒருவன் மட்டுமே இருந்தான் என்பது பாதிக்கப்படவில்லை என்று நாம் ஒப்புக்கொள்ளுகிறோமே. அதே போல பத்னியோடு இருந்தான் என்ற போதும் ஒருவன் மட்டும் இருந்தான் என்று சொன்னால் என்ன தப்பு என்றால் நமக்கு என்ன தோன்றுகிறது? உலக வழக்கு அப்படி கிடையாதே என்று. உலக வழக்கு அப்படி ஏன் இல்லை என்றால், உலகில் மனைவி கணவனோடு பிரிதல் அறியாதவள் என்று, நித்தியஜோகம் கொண்டவள் என்று, அவளாலே பிரிந்தும் கூட இருக்க முடியும். கருணை முதலிய குணங்கள் பிரிந்திருக்காதவை போல் லக்ஷ்மியும் திருமாலிடமிருந்து பிரியாத நித்தியோகம் கொண்டிருக்கிற காரணத்தாலே லக்ஷ்மி என்பவள் அவருடைய குணங்கள் போல விசேஷனமாகிவிட்டவள். அதனாலே அவளோடு சேர்ந்த பகவான் ஒருவரே என்று சொல்வதிலே தப்பில்லை. சாஸ்திரம் என்கிற கண்ணை கொண்டு பார்த்தவர்களுக்கு இது புரியும். ஏகத்துவம் விவகாரத்துக்கு ஹேது எது என்பது, எப்பொழுதெல்லாம் நாம் பலவிருக்கும் பொழுதும் ஒன்று என்று சொல்கிறோம், குணங்கள் குணிகள் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குணி மட்டும் என்று சொல்லுகிறோமே, அதற்கு ஹேது எது என்று சாஸ்திர ரீதியிலே பார்த்தால் இது புரியும். இரண்டு சேத்தனர்களை ஒருவராக சொல்லலாமோ என்று பொதுஜனம் ஆட்சேபித்தால் சாஸ்திரஜர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்ருதக் சித்தி என்பது ஏகத்வ விவகாரத்துக்கு ஹேது என்கிறார்கள். குணம் என்பது இங்கே திருஷ்டாந்தம் ஆகிறது. எங்கெல்லாம் விசேஷணமானது விசேஷத்திலிருந்து தனித்திருக்காத நிலை கொண்டதோ அங்கெல்லாம் விசேஷத்தை மட்டும் நம்முடைய கணக்கீட்டிலே கொண்டால் போதும் என்று ஒரு வியாப்தி, அதுவும் சரிகிறது சரியாகிறது. அதனாலே அனுமானம் ஏகம் என்கிற கையாளலை பிரயோகத்தை சாதித்துக் கொடுக்கிறது. அப்ருதக் சித்தி என்றால் தனியாக இருக்க இயலாமை. இதை இப்படியும் விளக்குகிறார் தேசிகன். பிரபா பிரபாவதோர்யத்வசி எப்படியானால் ஒளியும் ஒளிரும் பொருளும் பிரியாத சேர்த்தி காரணமாக ஒன்றை சொன்னபோது இன்னொன்றும் சொன்னதாகுமோ, அதுபோல பெருமாளும் பிராட்டியும் ஒருவரை சொன்னால் இருவரையும் சொன்னதாகும். இந்த இரண்டு காரிகைகளும் ரகசியத்ரயசாரத்திலிருந்து எடுத்தவை. நின் திரு என்பதற்கு நின்னோடு பிரியா தொடர்பு கொண்ட திரு என்று அர்த்தம். இதை பட்டர் இப்படி விளக்குவார். சதந்தர்பாவாஸ்வாம் லக்ஷ்மியே, நீ பகவானுக்குள்ளே அடங்கிவிட்டபடியாலே வேதமும் பல இடங்களிலே உன்னை தனித்து பேசுவது கிடையாது என்று அர்த்தம். வேதத்திலே பெருமாளை பேசுகிற அளவுக்கு தாயாரை அதிகமாக துதிக்க காணோமே என்றால் இவ்வாறு சமாதானம். எம்பெருமானை சொன்னவிடத்தில் பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்று தொடங்கி உடையவர் அருளி செய்த வார்த்தையை ஆச்சான் பக்கத்திலே கேட்டு
தீயர் சங்கிரகித்தார் என்று மணிப்பிரபால வாக்கியம் சித்தோபாய சோதனாதிகாரத்திலே. இது நமது குரு பரம்பரையிலே கிடைத்த அர்த்தம் என்பதை இந்த வாக்கியத்திலே விளக்குகிறார். மூன்று ஆச்சாரியர்கள் ஒருவர் பின் ஒருவராக உடையவர் என்பவர் பகவத் ராமானுஜர். பிறகு அவருக்கு அந்தரங்க சிஷ்யராக ரகசியார்த்தங்களை அறிந்து கொண்டவர் மடைப்பள்ளி ஆத்தான் என்கிற பிரணதார்த்திகரர். அவருக்கு சிஷ்யராக நந்தியர். இந்த நந்தியர் சிலருக்கு மட்டும் ஆச்சாரிய பரம்பரையிலே இருப்பவர். இந்த நந்தியர் தமது கிரந்தத்திலே இந்த அர்த்தத்தை பதிவு செய்திருக்கிறார். எந்த அர்த்தம்? பகவானை சொன்ன விதத்திலெல்லாம் பிராட்சியையும் சொல்லிற்றாம் என்கிற அர்த்தம். பகவானை சரணடை என்றால் லக்ஷ்மியையும் சரணடை என்று அர்த்தம். பகவான் மோட்சத்தில் பிராப்தியன் என்றால் லக்ஷ்மியும் பிராப்தியை என்று அர்த்தம். பகவான் ஈஸ்வரன் என்றால் லக்ஷ்மியும் ஈஸ்வரி என்று கொள்ள வேண்டும். பகவான் பிரளயத்தில் இருந்தான் என்றால் லக்ஷ்மியும் மூழ்கி காலத்தில் இருந்தாள் என்று. இவ்வாறாக எம்பெருமானை சொந்த விடத்திலே பிராட்டியையும் சொல்லிற்றாம் என்பதை சுருங்க கூறுவதாக மின் இரு என்ற ஆறாம் வேற்றுமைக்கு நாம் அர்த்தம் சொல்லக்கொள்ள வேண்டுமா? இன்னொன்று, சாஸ்திரங்களிலே ஒரு கலை சொல் இருக்கிறது, அபிருத சித்த விசேஷணம் என்று. தனித்து இருக்க முடியாத விசேஷணம் என்று அர்த்தம். எஸ்ய பதார்த்தஸ்ய கஸ்யசிதி பிரகாரதயைவ சத்பாவஹ ஸ்வஸ்ய தத் அபிருத சித்தி என்று ஸ்ரீபாஷ்யம். யாவத்வம் அசம்பந்த அனர்ஹத்வம் என்று நியாய சித்தாஞ்சனம். இருக்கும் காலமெல்லாம் தொடர்பற்று இருக்க முடியாத நிலைக்கு அபிருத்தி என்று பெயராம். இருமாலின் தொடர்பில்லாமல் திருமகள் என்ற விசேஷணத்தாலே இருக்கவே முடியாததால் அவள் அபிருத்த விசேஷணமாகிறாள். அகலகில்லே நிறையும் என்பதற்கு இதுவரை தாத்பரியம் சொல்ல வேண்டும். இதை இன்னொரு வடமொழி காரிகா இப்படி விளக்குகிறது. மிதுனம் பரஸ்பர விதிஹிதம் ஆதாவன்யோன்ய மிஸ்ரத்வாத் அன்யோன்ய பிரதிபாதகம். காரிகா என்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே காரிகா என்றால் சுருக்காக சொன்ன ஸ்லோகம். தமிழிலே காரிகை என்றால் இள நங்கை. காரிகையீர் வந்து காணீரே என்று பெரிய திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி. இன்னும் பல இடங்களிலும் ஆழ்வார் பிரயோகங்கள் உண்டு. இப்போது பிராட்டி என்கிற காரிகையை பற்றி ஒரு சில காரிகைகளை கேட்கிறோம். சற்றுமுன் சொன்ன காரிகா ததே தத் சூக்ஷ்ம மிதுனம் என்று ஆரம்பிப்பது யாருடையது என்று அடியனுக்கு இப்பொழுது தெரியவில்லை. இது பரகால சுவாமியினுடைய உன் திரு என்ற முறையிலே உதாகரிக்கப்பட்டிருக்கிறது. காரிகைக்கு அர்த்தம் மட்டும் புரிகிறது. ஒரு சூக்ஷ்ம மிதுனம், ஒரு நுண்ணிய தம்பதி மிதுனம் என்றால் இரட்டை ஜோடி என்று அர்த்தம். அது இருக்கிறது பரஸ்பர விதி
திவ்ய தம்பதி தான் சொல்கிறார், பரஸ்பரம் அடையாளம் பண்ணி கொள்கிறது சின்னம். அதாவது திருமாலுக்கு திருமகள் அடையாளம், திருமகளுக்கு திருமால் அடையாளம். ஆதோ அன்யோன்ய மிஸ்ரத்வா, ஆரம்பத்திலே ஒன்றுக்கொன்று கலந்திருந்த காரணத்தாலே அன்யோன்ய பிரதிபாதகம், ஒன்றுக்கொன்று பிரதிபாதிக்கிறது. இருமாலை சொன்னால் இருமகளையும் சொன்னதாகும், இருமகளை சொன்னால் இருமாலையும் சொன்னதாகும். இது விசித்திரமாக இருப்பதாலே சத்து கேசது எண்ணப்படுவது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மிதுனம் சதேத சூக்ம மிதுனம். இதுவரை நின்திரு என்பதற்கு இரண்டு கருத்துகளை கேட்டோம். உனக்கும் மேன்மை பயப்பவள் என்று முதல் அர்த்தம், உனக்குள் ஒரே தத்துவமாக அடங்கினவள், ஒரே தத்துவம் போல அடங்கினவள் என்று இரண்டாவது அர்த்தம். இப்போது மூன்றாவது அர்த்தம், நின்னோடு இன்னொரு சம்பந்தம் கொண்ட திரு. இந்த சம்பந்தம் ஸ்வரூப நிரூபக தர்மமான சம்பந்தம். இதை கூடுகிற வியாக்கியான வரி இப்பொழுது உம்மணிக்கோவை வியாக்கியானம். அன்றிக்கே இப்படி ஜகத்காரணத்துவமாகிற லட்சணத்தை நிரூபித்தருளி ஸ்வரூப நிரூபக தர்மங்களை அருளி செய்ய திருவுள்ளம் பற்றி அதில் தேவதந்தர வியாவர் முகத்தினாலே பிரதானமாக நிற்கும் லக்ஷ்மி சம்பந்தத்தை முதலில் நிர்தேசித்தருளுகிறாராகவுமாம். இந்த மணிப்பிரவாள வாக்கியத்துக்கு அர்த்தம், வையம் மழிய ஒன்றழியா, மழைய நெழுந்த மக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியா என்றதாலே ஊழியிலே இருப்பவன் என்று வெளிப்படையாகவும், உலகுக்கெல்லாம் காரணமானவன் என்று அதன் மூலமாகவும் பரம்பொருளுக்கு லட்சணம் சொல்லியாச்சு. ஜெகத்காரணம்தான் பரப்பம்மா என்று. அடுத்ததாக அந்த பரம்பொருளின் ஸ்வரூபத்தை புரிய வைக்கக்கூடிய பண்புகளை சொல்லுகிறார். மணிக்கோவையிலே பிற்பாடு நந்துதலில்லா நல்விளக்கி அந்த நிலமுத ஆழியாய் வெற்றி என்று சொல்ல போகிறார். குரூப நிரூபக தர்மங்களை உபனிஷத்திலே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொன்னதை ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அதை போலவே ஸ்ரீயஸ்பதித்வமும், அவன் லக்ஷ்மிபதி என்று சொன்னால்தான் அவன் ஸ்வரூபத்தை நிரூபித்ததாகும், அதற்காக நின் திரு என்கிறார். இது மற்ற ஸ்வரூப நிரூபக தர்மங்களை விட முக்கியமாக இருப்பதாலே இந்த லக்ஷ்மி சம்பந்தத்தை முதலில் பேசுகிறார். இது ஏன் மற்றவற்றை விட முக்கியம் என்று கேட்டால், இந்த மணிப்பிரவாளகம் தீக்கு வரி வரிக்கு அர்த்தம் சொல்கிறது, இதனால் மற்ற தேவதைகளிலிருந்து வேறுபட்டமை உடனே தெரிகிறது. தேவதாந்த வியாவர்த்தன முகத்தால் பிரதானம் என்று, வேறு யாரும் லக்ஷ்மிபதி கிடையாது என்பது, வேறு யாரும் அனந்தம் கிடையாது, வேறு யாரும் ஞானம் கிடையாது என்பதை விட விரைவாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகையாலே இன்திரு என்பதற்கு முதலிடம், நல் விளக்கு முதலியவை பின்னால் வரலாம் என்பது வியாக்கியான வரியனுடைய தமிழ் அர்த்தம். இதன்படி பார்த்தால் இன்திரு என்பதற்கு நீ யார் என்பதை உன் ஸ்வரூபத்தை நிரூபிப்பதற்காக உன்னிடம் இருக்கிற திரு என்று அர்த்தம் கிடைத்தது. இது மூன்றாவது கருத்து. இதனுடைய முக்கியத்துவத்தை
பகவத் விஷயம் இவ்வாறு விளக்கும். நிரூபியத்துக்கு நிரூபகத்தை ஒழிய ஸ்வரூப சித்தி இல்லையே. ஆகாரிணஸ்து விஞ்ஞானம் ஆகார ஞான பூர்வகம் ஏனாகாரம் ஸ்ரீயம் ஞாத்வா ஞாதவ்யோ பகவான் ஹரி. என்ன கடவதிரே என்று பெரிய பரகால சுவாமி என்னுடைய அவருடைய பகவத் விஷயத்தை. இதற்கு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே எந்த தத்துவத்துக்குமே தத்துவம் நிரூபியமாக இருக்கும் போது அதற்கு நிரூபகமாக ஒன்று இருக்கும். இங்கே பகவான் நிரூபியம், லக்ஷ்மி நிரூபகை. பொதுவாகவே நிரூபகம் இல்லாவிட்டால் நிரூபிய ஸ்வரூபமே சித்திக்காது. ஆகையாலே லக்ஷ்மி மூலமாகவே பகவானுடைய ஸ்வரூபம் சித்திக்கும். மேலும் ஒன்று, பகவான் ஆகாரி, லக்ஷ்மி ஆகாரம். பொதுவாகவே ஆகாரத்தை அறிந்தால்தான் ஆகாரியை, ஆகாரி என்றால் ஆகாரம் உள்ளவன், ஆகாரியை அறிய முடியும். ஆகையால் லக்ஷ்மியை அறிந்து அதன் மூலமாக பகவானை அறிய வேண்டும். இதில் இருக்கிற ஸ்லோகம் இருக்கிறதே ஆகாரினத்து விஞ்ஞானம் என்ற காரிகா ஸ்லோகம், அது அருளாள பெருமாள் என்பருமானார் என்பவருடையதாம். இதை தேசிகனும் மேற்கோள் காட்டுகிறார் ரகசிய பிரயசாரத்திலே. ஆகையாலே நின்திரு என்பதற்கு உன் ஸ்வரூப சித்திக்கு தேவைப்படும்படி உன்னவளான திரு என்று நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டுமா? இதுவரை நின்திரு என்பதற்கு மூன்று கருத்துகள் கேட்டோம். அடுத்து நாலாவது, உனக்கு மட்டுமே ஏற்றவளான திரு என்று. நின் திரு இத்தியாதியினால் முதலியவற்றின்படியே என்று மும்மணி கோவில் வியாக்கியானம். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இருக்கிறது இந்த வரி, சதா தவ ஏவ உதிதயா பவஸ்ரியா என்று. எப்போதும் உனக்கு மட்டுமே ஏற்றவளான உன் லக்ஷ்மியோடு கூட என்று அதனுடைய அர்த்தம். மும்மணி கோவிலின் முதல் பாசுரத்திலே நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்றதனுடைய விளக்கத்திலே இதை நாம் விரிவாக அனுபவித்திருக்கபடியாலே இப்போது இது போதும். அடுத்து நின்திரு என்பதனுடைய ஐந்தாவது கருத்துக்கு போகிறோம். இதற்கான விதை சற்று முன் பார்த்த மணிப்பிரவாள வரியிலேயே இருக்கிறது. அதிலே கூடவே உன் திரு என்று ஒரு மேற்கோள் எடுத்திருக்கிறார் வியாக்கியாதா. அது எங்கே இருக்கிறது என்றால், உன் திருமார்வத்து மாலை நங்கை என்கிற இது திருவாய்மொழியிலே இருக்கிறது. இதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இரண்டு விதமாக அன்வயித்து பூர்வர்கள் விளக்குகிறார்கள். உந்திருவாகவும் ஆர்வத்து மாலை நங்கையாகவும் இருப்பவள் என்று முதல் அர்த்தம், உன்னுடைய திருமார்பிலே மாலையான நங்கை என்று இரண்டாவது அர்த்தம், திரு என்பதை இங்கே அன்வயிப்பது. திருவானவள் நங்கை என்றால் திருவானவள் திருமார்பம் என்பதில் அன்வயிப்பதா என்று வித்தியாசம். இதிலே முதல் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் உன் திரு என்பதற்கு பகவத் விஷயத்திலே, அதாவது திருவாய்மொழி அத்தியானங்களிலே சொன்ன அர்த்தங்களையே மும்மணி கோவையிலே மின்திரு என்பதற்கும் சொல்ல வேண்டும். ஆதலால் அங்குள்ள சூழ்ச்சிகளை சேவித்து கேட்டோம். உனக்கு நிராதிக போக்ய பூதையாய் உன்னாலும் பகுமந்தவ்யாய் இருந்த பெரிய பிராட்டி என்று பிள்ளாரின் திருவாராயிரப்படி. நங்கை என்றால் குணபூர்ணை என்று அர்த்தம். இத்தாலே உனக்கும் பகவந்தம் ஏ என்று அர்த்தம் சொல்கிறார்.
உனக்கு இனியவளான திரு, உன் மதிப்புக்குரியவளான திரு என்று இரண்டு சம்பந்தங்களை தெரிவிக்கிறது இந்த மணிப்பிரவாள சுத்தி. ஆனால் இந்த இரண்டும் மாலை மங்கை என்பதன் அர்த்தமே ஒழிய உன் திரு என்பதன் அர்த்தம் இல்லை என்று விட்டுவிடலாமானாலும், இந்த பிரகரணத்திலே மற்ற வியாக்கியானங்கள் உனக்கு அதிசய ஆதாயிகை உன்னால் முதலியவற்றை கூறுகின்றன. அந்த வரிகளை எடுத்துக் கொள்கிறோம். மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே வேறொரு வரி இதோ, அபாங்க பூயாம் சக வண்டார் பூமாமலர் மங்கை மனநோக்கமுண்டானே, முதலியவைகளின் படியே இவள் கடாட்சத்தையே தாரகமாக கொண்டல்லவோ இத்தத்துவம் வளர்கிறது. தாரகம் உணவும் நீரும் போலே தரிப்பதற்கு தேவைப்படும் வஸ்து. பகவானே உனக்கு போஷகமாகவும் தாரகமாகவும் வர்த்தகமாகவும் இருக்கிற திரு என்று அனுசந்திக்கிறார். மின் திரு என்பதற்கு அர்த்தமாக மின் திரு என்பதனுடைய ஆறாவது கருத்துக்கு வருகிறோம். இப்பொழுது உனக்கு அடையாளமான திரு என்பதாம். திருவில்லா தேவரை சேரேன் மின் தேவு என்று ஆய்வார் திருவார்க்கப்படி, உன்னை பரமாத்ம விசாரகர்களுக்கு எளிய காட்டுபவள் மின் திரு, உன்னை காட்டுகிற திரு. வேதமும் என்று லக்ஷ்மி சம்பந்தத்தாலே பரம்பொருளை நிர்ணயித்தது. இது இரண்டு விதமாக விளக்குகிறது ஸ்ரீ குணரத்ன கோஷம். வேதாந்தி என்று ஒன்று, பஞ்சத்வக்கம் பதிமதிகஜோ உத்தரஷ்டானுவாகஹ என்று இன்னொன்று. அர்த்தம் பார்ப்போம். யார் பரம்பொருள் என்பதை நிர்ணயிக்க வேண்டுமானால், யாருடைய மார்பிலே திருமகளினுடைய அடிச்சுவர்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டியிருப்பதாலே தெய்வநாயகனே அவள் மின் திரு. மேலும் புருஷ சூத்திரத்திலே எவன் சர்வலோக ஈஸ்வரனாக விளக்கப்பட்டானோ அவன் லக்ஷ்மிகாந்தன் என்று சிறப்பித்து விளக்கியது அடுத்த அனுவாகத்திலேயே கிரீஷ்டதே என்று. லக்ஷ்மிதான் பரம்பொருளை இன்னார் என்று அடையாளம் காட்டுபவள். இந்த கருத்து நம் சம்பிரதாயத்திலே ஊன்றிய கருத்தாக இருப்பதாலே மேலும் இரண்டு மூன்று மேற்கோள்களை பார்ப்போம். பூர்வாச்சாரிய சூழ்ச்சிகளை அனுபவிக்க வாய்ப்பு. ஒன்று பூதத்தாழ்வாருடையது. கருமாலை பொன்னேனி காட்டாமும் காட்டும் திருமாலை நங்கள் திரு. லக்ஷ்மி என்ற பதத்துக்கே கூட அடையாள சின்னமாய் நின்று காட்டுபவள் என்றுதான் அர்த்தம். லக்ஷயதி என்றாலே காட்டுகிறாள் என்றுதான் அர்த்தம். லக்ஷ்மா என்றாலே அடையாளம் என்றுதான் அர்த்தம். பெருமாளுடைய திவ்ய மண்டல விக்கிரகத்தினுடைய நிறம் எப்படி பெருமாளை காட்டுமோ அதைவிட இன்னும் நிச்சயமாகவும் விரைவாகவும் அடையாளம் காட்டக்கூடியவள் லக்ஷ்மி என்கிறார் இந்த ஆழ்வார். கருமாலை பொன்னேனி காட்டாமும் காட்டும் திருமாலை நங்கள் திரு என்று. இன்னொன்று லக்ஷ்மி சகஸ்திரத்தினுடைய முதல் முதலான ஸ்லோகம்
வெங்கடாசிரியருடையது. லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷிதவக்ஷசே விஸ்வசர்க்காதி லீலாய வெங்கட பிரம்மணே நமஹ. இது வேங்கட மலையிலே இருக்கிறவன் பரம்பொருளே வேங்கட பிரம்மா என்பதற்கு அடையாளமாக அவனுடைய திருமார்பிலே திருமகளினுடைய அடித்தாமரையின் அரக்கினுடைய அடையாளம் இருக்கிறது என்கிறார் இந்த கவி. லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா அரக்கி இருக்கிறது, அதனாலே லக்ஷீதம் அடையாளம் பண்ணப்பட்டிருக்கிறது. வட்சம் அவ்வளவு தூரம் போவானேன். நம்மில் பல பேருக்கும் தெரிந்த ஸ்ரீஸ்துதியிலே கூட இந்த கருத்தை பார்க்கிறோமே. பூர்ணம் தேஜஸ்ரதி பவதி பாதலாட்சாரசாங்கம். இதிலே பூர்ணம் தேஜஸ் என்றதாலே பரம்பொருளை பிரஸ்தாபித்தார். கடைசியிலே அங்கம் என்று முடித்ததாலே அடையாளம் என்றார். பரம்பொருளுக்கு என்ன அடையாளம் சொன்னார்? பவதி பாதலாட்சா அரசம் என்கிறார். மதிப்புக்குரிய லட்சுமியினுடைய திருவடியின் அரக்கு குழம்பினுடைய அடையாளம் அது சுரதி. அதனாலே குறிக்கிறதாம் அந்த பரம்பொருள், அதை அடையாளமாக கொண்டு சுரதி. இதுவரை நின்திரு என்பதன் அர்த்தமாக உரைநூலால் கூறியதாக பல கருத்துக்களை கேட்டோம். அவற்றை இப்பொழுது சுருக்கமாக ஒரு தடவை கேட்போம். நின்திரு உனக்கும் மேன்மை பயப்பவள் உன் செல்வம், நின் திரு உன்னோடு ஒரே தத்துவமாக அடங்கிய திருமகள், ஒரே தத்துவம் போல நின் திரு உன் ஸ்வரூபத்தை நிரூபிக்க வல்ல மகாலட்சுமி, நின் திரு உனக்கு மட்டுமே ஏற்புடைய திரு, நின் திரு உனக்கு தாரகமானவள் மகாலட்சுமி, நின் திரு உன்னை காட்டுகிற அடையாளமானவள். இதற்கும் மேலாக ஒரு அர்த்தம் நின் திரு என்பதற்கு இதுவரையில் சொல்லாதது. நீ எவளுக்கு திருவோ அவள் நின் திரு என்று ஆறாம் வேற்றுமைக்கு இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார் பரகால சுவாமி. அவருடைய வாக்கியம் என்ன? உன்னால் ஸ்வரூபாதிகையான திரு, தன்னுடைய ஸ்வரூபம் முதலிய எல்லாவற்றையும் உன்னிடமிருந்தே அடைந்தவள் அவளாகையாலே அவள் உன் திரு. உன் திரு என்கிற திருவாய்மொழி வியாக்கியானத்தில் இது. இது இங்கே எப்படி பொருந்துகிறது என்றால், நின் திரு தனக்கு நீ திருவாகி என்று இருப்பதாலே இங்கே நீ திருவாகிறாய் என்கிற சம்பந்தமே கூட நின் திரு என்பதிலே விவட்சிதம் என்று சொல்கிறார். இதுவரை நின் திரு தனக்கு என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி விளக்கி இருக்கிற அர்த்தங்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் நீதிருவாகி என்றதனுடைய வியாக்கியான அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.